நம்ம இப்போ பிரிஞ்சி சாதம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேங்க. ஒரு 6 மிளகாய் போடுறேன். பச்சை மிளகாய் 3, பூண்டு ஒரு கையளவு, இஞ்சி அதுவும் தலை ஒரு பூண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்துக்கிறேங்க. புதினா அந்த தண்டோடு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக தான் போடுறேன். கொத்தமல்லி இதுவும் தண்டோடு போடுறேன். தண்டை வேஸ்ட் பண்ணாமல் இதை அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேங்க. இலையை மட்டும் நீங்கள் கிள்ளி வச்சுக்கலாம். வெங்காயம் ஒரு கையளவு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் அரைச்சி நல்லா பேஸ்டாக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக விட்டு திரும்ப அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நாம் பிரிஞ்சு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. 1 இலை போட்டுக்கலாம். ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, பட்டை எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா செவக்க நம்ம இதை வதக்கணும். இந்த அளவு நல்லா ப்ரௌனிஸாக நீங்கள் வதக்கிக்கிறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதோட சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு பிடிச்சபடி கொத்தமல்லி போடுறேன். புதினா ஒரு பிடிச்சபடி போடுறேன். மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இப்போ நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் பெரிய பழமாக 2 பழம் எடுத்து நறுக்கியிருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. பத்தலைனா கூட அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கணும். கொஞ்சம் பொறுமையாக கிண்டி விடுங்க. நல்லா தக்காளி வந்து பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். நான் 1 கிண்ணம் தயிர் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா கிண்டலாம். இந்த அளவுக்கு நல்லா கிரேவியாக கிண்டிக்கிங்க. அப்போ தான் சாதம் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1 கிண்ணம் வந்து பட்டாணி சேர்க்குறேன். போட்டுக்கலாம். பீன்ஸு வேறு ஏதாவது மீல் மேக்கர் இந்த மாதிரி காய்கறி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்து இந்த மசாலாலாம் நல்லா கிண்டியாச்சு. இப்போதைக்கு நம்ம ஊற வச்ச பாசுமதி ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 1-20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசியை சேர்த்ததும் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம்.
நான் தண்ணி வந்து ஒரு கண் அளவு தான் ஊத்துறேன். உங்களுக்கு நான் அதை எப்படின்னு சொல்லி தரேன். இந்த அரிசி இருக்கு இல்லையா, அந்த அளவு வந்தால் போதும். அரிசிக்கு மேலே வரக்கூடாது. அரிசி காய் எல்லாமே முங்குற அளவு இருந்தாலே போதும். நான் கிளறி விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்க்குறீங்க எல்லாம் இங்கே பாருங்க, அந்த காய் அரிசி அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த லெவல் மட்டும்தான் அப்படி முங்கி இருக்கு. அதுக்கு மேலே தண்ணி வைக்கக்கூடாது. இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விடணும். ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க மேலாக. நம்ம இந்த அப்படியே தம் கட்டி எடுத்துட்டோம். சாதம் பாருங்கள் நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். நீங்கள் கரண்டியை உள்ளே போடாமல் இந்த மாதிரி கரண்டி காம்பில் இருந்து கிண்டி விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், சாதம் உடையாமல் வரும். நல்லா சுற்றிலும் கிண்டி விட்டுக்குங்க. நல்லா சூப்பராக வரும் உங்களுக்கு. இதே மெத்தடில் பண்ணுங்கள்.